மதுரை வந்து சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 வேகன்சி. இதில் வந்து மதுரை கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத முதலே சொல்லிடுறேன். அதே போல் வந்து கேஸ் ஒர்க்கர், அப்புறம் வந்து மல்டிபர்பஸ் ஹெல்ப்பருக்கு வந்து உமன்ஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து மேல் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது என்ன மாதிரி ஜாப் அப்படின்னா, இது வந்து பெண்களுக்காக, அது பெண்கள் ஏற்படும் பெண்கள்கிட்ட ஏற்படும் பிரச்சனைகள் வீட்டில் வேறு பொது இடத்துல, ஸோ அவங்களுக்காக ஒரு சிறப்பாக ஒரு கால் சென்டர் வந்து அமைக்க போகிறாங்க. சரிங்களா, அந்த கால் சென்டரில் 24/7 வந்து பணிபுரியிற்காக இந்த ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து 6 வேகன்சி தான். இந்த கேஸ் ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து 15,000 கொடுக்குறாங்க. இதில் பேச்சுலர் டிகிரின்னு சோசியல் ஒர்க்கில் முடிச்சுக்கணும். அப்புறம் வந்து கவுன்சிலிங் சைக்காலஜி ஆர் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் வித்தியா மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன், அது உமனுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறது வந்து ஏதாவது 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பெட்டரா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 வேகன்சி, 15,000. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து அதாவது விமன் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதே போல் செக்யூரிட்டி கார்டு, சரிங்களா, 2 இயர்ஸாக வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து சேலரி வந்து பார்த்திங்கன்னா 10,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து மல்டிபர்பஸ், ஸோ மல்டிபர்பஸும் ஒன்லி வந்து விமன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 6,400 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இதில் வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும், அதாவது தபால் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அது டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ், 3rd ஃப்ளோர், அடிஷனல் பில்டிங் அப் கலெக்டரேட், மதுரை 20. சரிங்களா, இதுக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7/1, அது ஜனவரி 7 தான் லாஸ்ட் டேட்டு. 2022 அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து ப்ராப்பராக வந்து உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாம் வச்சு ஃபில் பண்ணி இந்த நான் மேலே சொன்ன அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சுடணும். இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதாவது பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரரி பேஸில் தான் எடுக்கிறாங்க. ஸோ அதையும் நான் சொல்லிட்டேன். சரிங்களா, ஒருவேளை உங்களுக்கு இது இந்த வேலையை பற்றி தகவல் பயன்படாமல் இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு தவறாமல் பயன்படாதனால மற்றவங்களுக்கு முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.